அமைச்சர் பிடிஆருக்கு சவால் விட்ட சவுக்கு இன்னுமா என அதிர்ச்சியில் உறைந்த பிடிஆர். சவுக்கு சங்கர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு சவால் விடுத்திருக்கிறார். கடந்த வாரம் சவுக்கு சங்கர் தனது டுவிட்டர் பதிவில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியது என குறிப்பிட்டு ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் பேசிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், 30,000 கோடி ரூபாய் அடித்து வச்சிருக்கிறாங்க முதல்வர் மகன் உதயநிதியும் மருமகன் சபரீசனும். அவங்க தாத்தா கருணாநிதி காலத்திலே சம்பாதிக்காததை இப்போ சம்பாதிச்சிட்டாங்க, நமக்கெல்லாம் அந்த பயம் கிடையாது என சகஜமாக பத்திரிகையாளர் ஒருவரிடம் கூறுவது போல் இருந்தது அந்த ஆடியோ. இந்த நிலையில் அந்த ஆடியோ வெளியிட்டு 3 நாட்கள் வரை இதுகுறித்து எதுவுமே பேசாமல் இருந்தார் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இதற்கிடையில் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தில் இந்த ஆடியோவை கேட்டவுடன், ஏன் நமக்கு இந்த வேண்டாத வேலை, இவரை நிதியமைச்சராக வைத்துக் கொண்டு நமக்கு தலைவலிதான், இவரை மாற்றிவிடலாம், இவரை மாற்றிவிட்டு நிதியமைச்சராக தங்கம் தென்னரசுவை நியமிக்கலாம் என முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து பேச்சு எழுந்த பொழுது உடனடியாக அலறி அடித்துக் கொண்டு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளியான ஆடியோவிற்கு தனது சமூக வலைதள பதிவில், இது வெட்டி ஒட்டப்பட்டது, இதுபோல் நிறைய ஆடியோக்கள் வெளியிடலாம் என விளக்கம் ஒன்றை கொடுத்தார். அப்பொழுதே நிதியமைச்சர் பிடிஆர் விளக்கம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது உங்களுடைய குரல் இல்லை என கூறாமல் இந்த ஆடியோ வெட்டி ஒட்டப்பட்டது என கூறினீர்களே, அப்படி என்றால் நீங்கள் கூறிய 30,000 கோடி ரூபாய் உண்மைதானா? அப்போ நீங்கள் கூறியபடி உதயநிதியும் சபரீசனும் 30,000 கோடி ரூபாயை பதுக்கி வைத்திருக்கிறார்களா என திமுகவினரே கேள்வி எழுப்பும் அளவுக்கு இருந்தது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கொடுத்த விளக்கம். இந்த சூழலில் அடிக்கடி சமூக வலைதளங்களில் பரபரப்பாக இருக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தனது ஆடியோ வெளியாகி திமுகவிலேயே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என தெரிந்தும் அதிகம் சமூக வலைதளங்களில் தலைகாட்டாமல் இருந்து வந்தார். மேலும் பத்திரிகையாளர்கள் அழைத்தாலும் தொலைபேசியை எடுப்பதில்லை எனவும் தகவல்கள் வெளிவந்தன. இப்படி பொது வாழ்வில் இருந்து கொண்டே வெளியான ஆடியோவிற்கு பதிலும் கூற முடியாமல், கேட்பவர்களுக்கு விளக்கமும் கொடுக்க முடியாமல் பிடிஆர் வாழ்ந்து வந்தது திமுகவினரை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இந்த நிலையில் இந்த ஆடியோவை வெளியிட்டது நான் தான், இதற்காக என்ன நடந்தாலும் நான் சந்திக்க தயார், பிடிஆர் தயாரா என சவால் விட்டிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர். தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்து அவர் கூறியதாவது, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், நான் வெளியிட்ட ஆடியோ குறித்து விளக்கம் அளித்திருந்ததை பார்த்தேன், அந்த ஆடியோவின் குரல் என்னுடையது அல்ல என கூறாமல் அது வெட்டி ஒட்டப்பட்டது என்றே கூறினார். அதாவது அவர் கூறியபடி பேசியது அவர்தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் வெளியிட்ட ஆடியோவில் நான் உறுதியாக இருக்கிறேன், அது பிடிஆருடைய குரல்தான். இது எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, காவல் நிலையமாக இருந்தாலும் சரி, எந்த விசாரணை நடக்கும் இடமாக இருந்தாலும் சரி, நான் வந்து சொல்ல தயாராக இருக்கிறேன், பிடிஆர் தயாரா, முடிந்தால் அவர் சட்டப்படியாக இதை சந்திக்கட்டும் என கூறி சவால் விட்டார். ஏற்கனவே வருமான வரித்துறை ரெய்டு நடந்த காரணத்தினால் பயத்தில் இருக்கிறார் பிடிஆர் என்ற தகவல் வெளிவந்த நிலையில், ரெய்டு நடந்து அன்று சவுக்கு சங்கர் பிடிஆருக்கு இதுபோன்று சவால் விட்டது பிடிஆர் தரப்பை மேலும் எரிச்சல் அடைய செய்திருக்கிறது. இதற்கு முன்னதாக சமூக வலைதளத்தில் ஒரு விவாதத்தின் போது, ஒரு ரிட்டையர்டு கிளர்க்கு எனக்கு ஆலோசனை சொல்வதா என பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆணவமாக சவுக்கு சங்கரை விமர்சித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.